Hi students, good morning dear. Today we are going to discuss about 11th commerce unit 5 social responsibility of business and business ethics. Okay, previous lesson we are discuss about social responsibility of business. In this lesson we are discuss about chapter 18 business ethics. அதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சுனாலே நம்ம ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸ் இருக்கும் இல்லையா, பிஸ்னஸோட நன்னெறிகள் இருக்கும். அதுக்கப்புறம் அண்ட் கோஆப்ரேட் கவர்ன்ஸ், ஒரு பிஸ்னஸை எப்படி வந்து நிறுவன ஆளுகை, அதாவது எப்படி ஆள்றாங்க, எப்படி வந்து கொண்டு போகிறாங்க, அதை பற்றியும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், தொழிலோட நன்னெறிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேடா, இன் திஸ் லெசன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருடா. இன் திஸ் சாப்டர் த இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இஸ் டிஸ்கஸ் ப்ரீஃப்லி. நம்ம ப்ரீஃபாக இந்த கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம், பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் எத்திக்ஸ் இஸ் விட்டல் ஃபார் த ரன்னிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன் போத் இன் த ஷார்ட் அண்ட் த லாங் ரன். அதாவது ஒரு குறுகிய கால செயல்பாடுகளும் இருக்கும், அதாவது ஷார்ட் அண்ட் லாங் ரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, த கோட் ஆஃப் ஏ கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸ் ஆர் கிளியர்லி டிஃபைன்ட் ஆஸ் அ எக்ஸிக்யூட்டட் இன் terms of transparency through corporate governance. The role of MNCs in the development of economy is explained along with the futures. The need for international benchmarking is also highlighted. இதில் MNC பற்றியும் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி MNC இருக்குது, அதோட செயல்பாடுகள் எப்படி, MNC வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து ஹைலைட்டாக இருக்குது, பெஞ்ச்மார்க்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. ஓகே, கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாரு. அடுத்த title, business houses needed to be beyond the interest of the companies to the communities they serve. அதாவது சர்வே எடுக்கும்போது ரத்தன் டாட்டா, ஃபார்மர் சேர்மன் ஆஃப் த டாட்டா குரூப், அதாவது டாட்டா குழும தலைவர்னு சொல்லுவாங்க ரத்தன் டாட்டா. சரியா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் அமைப்புகள் தங்களோட தனிப்பட்ட நலனுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனை வந்து அவங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிஸ்னஸ் தட் இஸ் த இன் த மேக்கிங் ஆஃப் ஒன்லி மணி இஸ் எ புவர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னோ ஹென்ரி ஃபோர்டு, ஃபவுண்டர் ஆஃப் எ ஃபோர்ட் மோட்டார் கார்பரேஷன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழில் நிறுவனம் தனக்காக மட்டுமே செயல்படுதோ அது ரொம்ப ஏழ்மையான ஒரு நிறுவனம், புவர் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியாடா, போர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா, அப்போது ஒரு குறிக்கோள் என்ன, ஒரு தொழிலை ஒரு ஏழ்மை வகை தொழில் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு, இவர் ஹென்ரி ஃபோர்ட் சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தொழிலமைப்பு தங்களின் தனிப்பட்ட நலனுக்காக மட்டுமே செயல்படக்கூடாது, மற்றவங்களுக்காக மக்களுக்காகவும் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஹென்ரி ஃபோர்ட் சொல்லியிருக்காராம். சரியாடா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுபோக ஹென்ரி ஃபோர்ட் எத்திக்ஸ் இஸ் Ethics is a derived from the Greek word ethos, which means a person fundamental organization towards life. It governs the behavior derived from the moral standard, which help to determine right or wrong, good or evil. Ethical behavior is the act consistent with the moral standard or codes of a conduct established by the society. It may change over time and differ from a culture to culture. Example, political briefs or payoffs may be acceptable in one cultures but not in other. Ethical issues are inevitable in business அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் இன்னோ ஒரு வியாபாரம் நன்னெறி அப்படிங்கிற ஒரு சொல், எத்திக் அப்படிங்கிறது எத்தோஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கான். கிரீக், அதாவது கிரீக் லாங்குவேஜ், அதாவது கிரேக்க மொழிகள்லேருந்து எத்திக்ஸுங்கிறது, எத்தோ அப்படிங்கிறது தான் நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, நன்னெறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தனி நபரோட அடிப்படை வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஏற்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரியான அல்லது தவறா, நன்மை அல்லது தீமை தீர்மானிக்க உதவும் ஒரு ஒழுங்குணர்வு, ஒரு தராதரத்துக்கான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே நல்லதா கெட்டதா, எத்திக்ஸை ஃபாலோ பண்ணால் அது நல்ல வழியில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியாதா, அதுக்கு வந்து ஒரு பேர் போனது தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் நல்லதா கெட்டதா எப்படி போயிட்டுருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த வேர்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துக்கு கலாச்சாரம் மாறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே, கல்ச்சர் டு கல்ச்சர் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக அரசியல் அப்படின்னு லஞ்சம் வாங்குறது அல்லது பணம் சம்பாதிக்கிறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏற்புடையதாக இருந்தது, ஒரு அக்செப்டபிளாக இருந்தது. ஆனால் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது இல்லையா, அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அது எத்திக்ஸ் படி பார்த்தா பொலிட்டிக்கலில் லஞ்சம் வாங்கக்கூடாது இல்லையா, ஆனால் வந்து அது வாங்காமல் இருக்காங்களா, இல்லை. அதனால் தொழில் நன்னெறிகளும் தவிர்க்க இயலாதது ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறது
ரூல்ஸு. ஆனால் வாங்காமல் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி தான். எத்திக்ஸுங்கிறது முறையானது இருக்குது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியாடா, அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் எத்திக்ஸ் மே பி டிஃபைன்ட் ஆஸ் செட் அ மாரல் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஸ் டு ஃபாலோ ஓனர்ஸ் மேனேஜர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் தி ஸ்டாண்டர்ட்ஸ் டிட்டர்மைன் த கண்டக்ட் அண்ட் பிஹேவியர் டு ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் எத்திக்ஸ் ரிஃப்ளெக்ட் த கண்டக்ட் இன் த கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் சொன்னேன் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஸ்னஸ் செய்கிறாங்க, தொழில், அதாவது இன்னும் கொடுத்துருக்காங்க பாரு, ஓனர்ஸாக இருக்கட்டும், மேனேஜர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கட்டும், தி ஸ்டாண்டர்ட் டிட்டர்மைன் த கண்டக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரோட என்னது நன்னெறிகை, அவங்களோட ஒழுங்குணர்வையும் அவங்களோட தரத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு எத்திக்ஸ். எத்திக்ஸை ஃபாலோ பண்ணால் அவங்க ஃபாலோ பண்ணுற விதத்தை வச்சு அவங்களோட குவாலிஸ்ட், அதாவது என்ன சொல்கிறது, அவங்களோட தரத்தை வந்து நம்ம நிர்ணயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அவங்களோட நன்னடத்தை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை அப்படின்னா நான் அவங்களோட குட்வில்லை நம்ம அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுற விதத்தில் வச்சு தான் அந்த பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, நல்ல பிஸ்னஸாக அப்படின்ட்டு நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாடா, அதை இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதாவது தொழில் நன்னெறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Business exists to supply goods and services of the people from social point of view, but from individual points of view. The primary objective of any business unit is to make profit. The individual objective should not be in conflict with the social objectives. These two objectives normally contradict each other. As one business enterprises may be good in individual objective and bad at social objective and a vice versa, this raises the questions of the what is right and what is wrong. The subject matter of ethics is concerned with the established linkage between individual good and social good. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுதாய பார்வையில் பார்த்தீங்கன்னா தொழிலமைப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான ஒரு பொருள், அதாவது அவங்களுக்கு தேவையான கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வழங்கக்கூடியது தான் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் தனிப்பட்ட பார்வையில் பார்த்தா அவங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடியது தான் ஒரு முதன்மையான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு தனி மனுஷனோட பார்வையில் லாபம் ஈட்டுற சுயநலம் மிகுந்த அமைப்பு வணிக நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாம் கெமிக்கல் ப்ராடக்ட்ப்பா, அவன் வந்து லாபம் ஈட்டுறதுக்காக, அவன் என்ன சொல்கிறான், அவன் லாபம் ப்ராஃபிட் பார்க்குறதுக்காக நமக்கு வந்து அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் கொடுக்குறான், இதெல்லாம் உண்மை கிடையாது. பாலில் செய்த சோப் அப்படின்னு சொல்லுவான், அதில் பால் இருக்கா இல்லை, ஹனியே நிறைய ஹனியில் கலந்த சோப் அப்படிங்கிறான், அதில் என்ன ஹனியாக போடுறாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஆடு மார்க்கெட்டிங், அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணால் மட்டும்தான் ப்ராடக்ட் சேல் ஆகும் இல்லையா. இப்போது இதில் யாருடைய பார்வை தவறானது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது. ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு தொழில் அமைப்பும் தனிப்பட்ட நோக்கமும் அது மட்டும் இல்லாமல் சமூக நோக்கத்தையும் ரெண்டுமே இணைக்கும் பாலம் தான் என்னது, ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸோட எத்திக்ஸ், எத்திக்ஸோட செயல்படணும் இல்லையாடா. அப்போது என்ன ப்ராடக்ட் விளம்பரம் கொடுக்குறதே அதுலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது கண்டிப்பாக. அப்போது தனிப்பட்ட பார்வையில் ஒரு சிங்கிள் பர்சன் என்ன நினைப்பான், இவன் லாபம் ஈட்டுறதுக்கு என்னென்ன ஆடு கொடுக்குறான் பாரு அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் அவன் வந்து இந்த எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஜில் பேரை இது கூட கொடுத்துருக்காங்க பாரு, பிஸ்னஸில் எத்திக்ஸ், பிஸ்னஸும் எத்திக்ஸும் சமமாக இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியாடா, All businesses have realized that ethics is the vitally important for the existence and progress of business as well as the society. It is very important as it improves public image, earns public confidence and leads to greater success. Ethics and profit go together in the long run. It enhances the quality of life, standard of living and business. இதிலே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்னெறி செயல்பாடுகள் எப்போதும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படவும் ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், ஒரு நியாயமான விலையை வந்து வசூலிக்கணும் கஸ்டமர்ஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. பொருட்களை சரியான இடையில அவங்க கொடுக்கணும், அது போக தொழிலாளருக்கு சரியான முறையில் அவங்க வழி நடத்தணும், அது போக நியாயமான முறையில் அவங்க லாபம் ஈட்டணும். இதெல்லாமே என்னது, தொழிலோட தர்மம், எத்திக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். முறையான லாபம் இது ரெண்டுமே என்னது லாங் டைமாக போயிட்டு இருந்ததுன்னா, ரெண்டு ஒன்றா இதெல்லாம் சேர்ந்து லாங் டைமாக போயிட்டு இருந்துச்சுன்னா இணைந்து அதாவது பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கும். இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது
போக நமக்கு தரமான பொருளும் கிடைக்குது, அவங்களுக்கும் குட் ஏர்ன் கிடைக்கும், அதாவது ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ தொழில் தரத்தை வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாதான், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்டு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கலாம், அவங்களோட தொழில் தரத்தையும் உயர்த்திக்கலாம், மக்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தலாம், அவங்களோட தொழில் தரத்தையும் உயர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாடா, அதுக்கப்புறம் கீ எலமெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ், தொழில் நெறிமுறையின் அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த பேசிக் எலமெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வைல் ரன்னிங் எ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஆர், அதாவது தொழில் நெறிமுறைகளோட அடிப்படை கூறுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. தொழிலமைகள் சிறப்பாக செயல்படுவதற்கு சில அடிப்படையான ஒரு நன்னெறிகள் இருக்குது, நெறிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் இயர் டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட், அதாவது உயர்நிலை மேலாண்மை ஆதரவு. அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸர்ஸ், அதாவது ஒரு நிறுவனம் நல்லபடியாக நடக்கணும், எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும், டாப் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் டு கைடு, அதாவது ஒரு நிறுவனம் அவங்களோட நிர்வாகம் சரியாக இருக்கணும், த என்டையர் ஆர்கனைசேஷன் டுவர்ட்ஸ் எத்திக்கல் பிஹேவியர். The top level personnel in any organization should work openly and strongly committed towards ethical conduct and guide people working and middle and low level to follow the ethical behavior. நன்னெறி விதிகளை ஏற்படுத்தணும், ஒரு தொழிலமைப்பு வந்து சரியான ஒரு வழியில் கொண்டு போகணும் அப்படின்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து கரெக்டாக இருக்கணும், அவங்க தார்மீகமாகவும், அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்மட்ட மேலாண்மை, அவங்களோட ஆதரவு கண்டிப்பாக முக்கியமானது. அந்த நன்னெறிகளை அவங்க உருவாக்குற முதற்கொண்டு அந்த குழு அந்த ஒரு குரூப்பாக உட்காந்து அதை பேசி ஊழியர்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பிஸ்னஸை கொண்டு போகணும், பணியாளர்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம ஏதாவது கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் எல்லாமே அவங்களோட ஆதரவுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்து ஒரு சீரான ஒரு செயல்பாடில் கொண்டு வந்து எந்த டவுட்ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது, ஒரு குழுவை ஏற்படுத்தி உயர்மட்ட மேலாண்மை ஆதரவு எப்பயுமே இருக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்டட் ஆகிருக்கணும், ஒருத்தருக்கு வந்து இஷ்டம் இல்லைனா கூட அது வந்து என்ன இருக்காது, ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டாப் மேனேஜ் கமிட்மெண்ட் இஸ் அ மஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிர்வாகம் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட், டாப் மேனேஜ்மெண்ட்டோட கமிட்டட் வந்து ரொம்ப முக்கியம்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் எ கோடு, அதாவது நன்னெறி நடத்த வந்து விதிகளை வந்து அவங்க எப்படி உருவாக்கணும், என்னென்னலாம் அதை ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி பரப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலி ஆர்கனைசேஷன் ஃபார்முலேட் தர் ஓன் எத்திக்கல்ஸ் கோட்ஸ் ஃபார் த கண்டக்ட் த enterprises. It should followed by the employees of the organization. அதாவது தொழில் அமைப்புகள் நன்னெறி விதிகளை அவங்க உருவாக்கணும், அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எழுத்து வடிவத்தில் ரிட்டன் டாக்குமெண்ட், அதாவது எழுத்து வடிவத்தில் அவங்க முதல் வந்து அந்த ஃபார்மேட்டை உருவாக்கிடணும். எழுத்து வடிவில் பணிபுரியும் அனைவருக்கும், அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் புரிகிற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதிகளை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உற்பத்தியாக இருக்கட்டும், அங்கே கொடுத்துருக்காங்க பாரு, கோர்ஸை கண்டக்ட் கவர்ஸ் வேரியஸ் areas such as health and safety in workplace, fair dealing and in selling, marketing activities, ethical practices in business, etc. அதாவது எல்லா பிரிவினருக்கும், உதாரணமாக உற்பத்தி விற்பனை, ஆள் சேர்த்தல், தரக்கட்டுப்படுத்துதல், நிதி திரட்டல், நிதி முதலீடு, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ், அதாவது பிரான்ச்சஸில் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபேக்ட்ரியில் நிறைய பிரிவு இருக்கும், அவங்களோட நலவாழ்வு திட்டங்கள், அவங்களுக்கு என்னென்ன தேவை அது எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா இது எல்லாமே இருக்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது, உங்களுக்கு இதுதான் ரூல்ஸ், இதைப்படி தான் நடத்தணும், இந்த மாதிரி நாங்கள் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்குறோம், நீங்களும் எங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ப்ரீஃபாக சொல்லிடணும். இப்போ அனைத்து துறைகளுக்கும் அதனை என்ன பண்ணணும், அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனைத்து துறைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த எத்திக்ஸை வந்து தெளிவான ஒரு கருத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தரணும், அவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஏ கம்ப்ளைன்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நன்னெறி விதிமுறைகளை வந்து கடைப்பிடிக்கிறத எப்படி வந்து அவங்க வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். சரியா, அதாவது எத்திக்ஸ் வந்து சொல்லிடுறாங்க, அவங்க எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க, டு மேக் ஷூர் தட் ஆக்சுவல் டிசிஷன் மேட்ச் வித் த ஃபோம்ஸ் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், சூட்டபிள் மெக்கானிசம் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ்டு, அவங்களுக்கு பொருத்தமான ஒரு மெக்கானிசத்தை தான் கொடுக்கணும், சூட்டபிளானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். எனி ஆர்கனைசேஷன் ஃபாலோ எத்திக்கல் கோர்ஸ் இன் எ ட்ரைனிங் எக்யூர்மெண்ட் செலக்ஷன் எக்ஸெட்ரா இஸ் ஷூர் to be a profitable or the organization must provide for environment where the employees to free report about the matters the unethical behavior, அதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு
கரெக்டாக இருக்கா, ஆப்டாக இருக்கா, அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கான்னு ஒரு கண்காணிச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களும் நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க நம்மளோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஹேவியரும் இருக்கும். நமக்கு வந்து யூனோ ஏர்ன் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம் ஈஸியாக. அவங்களுக்கு தேவையான ஒரு சுச்சுவேஷன், அதாவது சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், இன்வால்விங் எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ், அனைத்து ஊழியர்களுக்கும் ஊழியர்களும் அதில் இருக்கணும், ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் எம்ப்ளாயீஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஹூ இம்ப்ளிமெண்ட் எத்திக்ஸ் பாலிசிஸ் டு மேக் எத்திக்கல் பிஸ்னஸ் இன் ரியாலிட்டி. நன்னெறி விதிகளுக்கு பார்த்திங்கன்னா பணியாளர்களோட முழு ஆதரவும் இருக்கணும். ஸோ ஓகேவாடா, இந்த எத்திக்ஸுக்கு அவங்களும் ஏற்றுக்கணும், அவங்களுக்கு ஆப்டாகவும் இருக்கணும் இல்லையா, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி உருவாக்கணும் சரியா. அதுக்கு உருவாக்குறதுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா அதை பற்றி வந்து ஒரு சம்மந்தப்பட்ட பணியாளர்களிடம் பல்வேறு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதாவது பல்வேறு மட்டத்திலிருந்து விவாதம் நடத்தி அதை டிஸ்கஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சஜஷனையும் நம்ம கேட்டு உருவாக்கணும். எத்திக்கல் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா, அந்த மாதிரி அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. அவ்வளோதான், இதில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷோரிங்ஸ் ரிசல்ட், அதாவது நன்னெறி பலன் வந்து எப்படி வந்து இருக்குதுங்கிறத அதை மெஷோர் பண்ணுறது. ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்ம எத்திக்கல் பண்ணோம், அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. த ஆர்கனைசேஷன் ஃப்ரம் டு டைம் கீப் எ செக் த ஆன் எத்திக்கல் ப்ராக்டிஸ் ஃபாலோடு, அல்தோ இட்ஸ் அ டிஃபிகல்ட் அக்யூரட்லி மெஷோர் த எண்ட் ரிசல்ட் எத்திக்கல் ப்ரோக்ராம்ஸ். த ஃபோம் கேன் பி certainly audit to monitor compliance with the ethical standard. அதாவது நன்னெறி விதிகள் விளைந்த ஒரு பலனை ஆய்வு செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்திக்கல் ஆடிட் இது ரொம்பவுமே முக்கியமானது. சில வகையான செயல்பாடுகள் எந்த மாதிரி வெளிப்படையான ஒரு இது இருக்குன்னு ஒரு கடிதம் கேட்பாங்களாம். அப்புறம் உதாரணமாக ஊழியர்களோட ஆற்றல் எப்படி, அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குது, ஒழுக்கம் டிசிப்ளின் எப்படி இருக்குது, அவங்களோட தரம் எப்படி இருக்குது, அவங்க கவனங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த எல்லாத்துக்குமே ஒரு எண் வடிவம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு மெஷர் பண்ணுறாங்க, மார்க் மாதிரி போடுறாங்களாம். அப்படியே ஒவ்வொரு செயலுக்கும் எத்திக்ஸ் இருக்குது, அந்த அளவில் அவங்க எப்படிலாம் வேலை செய்கிறாங்க, இதனால் எப்படி வந்து ரிசல்ட் இருக்குது, இந்த முழு எத்திக்ஸையும் அதாவது ஃபுல் எத்திக்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, இதில் எந்த ஒரு டவுட்ஃபுல்லும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கேட்பாங்களாம் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாடா அதான் இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா, கோட் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது தொழில் நெறிமுறைகளோட விதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்ன விதிகள்லாம் இருக்குது ஓகேவா, அவங்களோட ஊழியர்களோட அதாவது எம்ப்ளாயீஸை பின்பற்ற வேண்டிய தர குறிப்பீடு என்ன, அவங்களோட என்ன சொல்கிறதுனா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு ஒரு தெளிவான ஒரு கருத்துக்கள் இருக்குது, இதன் வழிகாட்டலின்படி தான் அவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் டு ஆஃபர் குட்ஸ் அட் ஃபேர் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட அதாவது கீழே இருக்கிற தொழில் நெறிமுறைகள் உள்ளடங்கும்னு கொடுத்துருக்காங்க சரியாடா. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நியாயமான விலையில் பொருட்கள் வழங்கணும் சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டு சப்ளை குவாலிட்டி கூட்ஸ் அண்ட் நாட் டு டீல், அதாவது ஒரு நல்ல தரமான பொருட்களை வழங்கணும், போலியான தரக்குறைவான பொருட்களை என்ன பண்ணக்கூடாது ஒரு நிறுவனம் வழங்கக்கூடாது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு சரியா. இது பிஸ்னஸ் எத்திக்ஸ், அதாவது பிஸ்னஸ் எத்திக்ஸோட விதிமுறைகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரியாடா. அதுக்கப்புறம் டு லிசன் டு கன்சியூமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிடியூஸ் தம், அதாவது அவங்கள புகார்களை வந்து நம்ம கண்டறிஞ்சு அவங்க வந்து புகார் ஏதாவது பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை நம்ம ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் டு ரைஸ் த ப்ரைஸ் இட்ஸ் ப்ராடக்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபில்பி, அதாவது பொருள் விலையை வந்து நியாயமற்ற முறையில் நம்ம அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாடா. அதுபோக நாட் டு ரீஷார்ட் டு ஹார்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங், அதாவது கள்ளச்சந்தை, பதுக்கல், பற்றாக்குறை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. கலப்படம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுபோக நாட் டு இஷ்யூ அட்வர்டைஸ்மெண்ட் கண்டெய்னிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது விளம்பரங்களில் நம்ம தவறானது, அதாவது பொருளுக்கு கரெக்டான ஆப்டான ஒரு விளம்பரம் கொடுக்கணும், அந்த பொருள் வந்து அந்த மாதிரி இல்லை ஆனால் வந்து நம்ம வந்து ரொம்பவுமே ஹைஃபையாக சொல்லக்கூடாது, அதாவது இருக்கிறது என்னவோ அதுதான் சொல்லணும், இல்லாததை நம்ம சொல்லக்கூடாது அந்த விளம்பரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டு பே ஃபேர் வேஜஸ் டு எம்ப்ளாயீஸ் அண்ட் நாட் டு எக்ஸ்ப்ளோர்ட் தம், அதாவது அவங்க ஒரு நிறுவனம் வேலை செய்கிற ஆட்கள்கிட்ட சரியான முறையில் வேலை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும், அவங்களோட எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட உழைப்பை சுரண்டக்கூடாது, நிறைய வேலை வாங்கிட்டு கம்மியான ஒரு வேஜஸ் கொடுக்கக்கூடாது, கூலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9th டு ப்ரொவைட் கன்சைனல் ஒர்க் அட்மாஸ்பியர், அவங்களுக்கு தகுந்த மாதிரி பணியாளர்களுக்கு உகந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாகவே இல்லை, ஒரு டீ டைம் கூட இல்லாமல் ஒரு ஒர்க் பண்ணுறது, லன்ச் டைம் வந்து கம்மியாக கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு இக்கலான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடாது, ஒரு ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை, அட்மாஸ்பியரை வந்து அவங்களுக்கு
உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு டிசைன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இன் சச் எ வே ஆஸ் டு ரெடியூஸ் த என்வரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றுப்புற சூழ் மாசு கட்டுப்பாடை குறைச்சி உற்பத்தி நடவடிக்கையை ஒரு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டு கீப் ப்ராப்பர் புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்டு ரெக்கார்ட்ஸ், அதாவது கணக்கு வழக்குகள் எல்லாம் பராமரிக்கணும், முறையான முறையில் பராமரித்து கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுவெல்த் ஒன் பார்த்தீங்கன்னா டு பே டாக்ஸஸ் ரெகுலர்லி, தொடர்ந்து வரிகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நிறுவனம். நாட் டு ஓவர் லுக் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் ஈவன் அட் டைம் அண்டு இன்கரிங் லாஸஸ் அதாவது பல்வேறு தொழில்நுட்பம் வந்து தொழில் வந்து நட்டம் இழப்புகள் பற்றி புகார் அளித்தல் மற்றும் அரசியல் விதிமுறைகள் ஒருபோதும் இதுக்கு வந்து அவமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் நட்டங்கள் இழப்புகள் இதெல்லாமே இருக்கும், விதிமுறைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். தொழிலுங்கிறது லாபமும் வரும் நட்டமும் வரும், அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா, இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸோட அதாவது தொழில் நெறிமுறைகளோட ஃபார்மல்ஸ் அதாவது பேசிக் விதிமுறைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேடா, நெக்ஸ்ட் பாட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.